அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற இடது பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பார்க்க முடியுமா முடியாதா, கடவுள் என்பது எப்படி இருக்கிறார், என்ன இதில் இருக்கார் அப்படின்னு. கடவுள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து எல்லாமே ஒரு புரிதல் இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியறது இல்லை. அதனாலே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கடவுள் அப்படின்னு கேள்வியை கேட்டாலே நிறையா பேர் அதுக்கான பதிலை வந்து சொல்ல மாட்டாங்க. கடவுள் என்பதை உன் வெளியில் தேடாதே உள்ளே தேடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை வந்து என்ன அப்படின்னா, இதே கேள்வியை நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டார். உண்மையிலே நம்ம அப்படி பார்க்க முடியுமா, நம்மளும் எவ்வளவோ பயிற்சி பண்ணுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்போ இதை வந்து நம்மளால் அதை செய்ய முடியுமா, கடவுளை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். அப்போ அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவு விடுறேன். இது அவர் மட்டுமல்ல, எல்லோருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பதிவு. ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை அறிவாளத்தில் ஒரு மகான் வந்து தியானம் பயிற்சி பண்ணிட்டுருக்கிறார். அவர் தியான பயிற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த தியான பயிற்சிகளை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கார். அப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அதில் வந்து ஒரு சீடர் வந்து கேள்வி கேட்குறார், குருவே எனக்கு வந்து கடவுளை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், இதுக்கு நான் என்ன செய்யணும், நானும் ரொம்ப காலமாக பயிற்சி நிறைய செஞ்சிட்டேன், கடவுளை எப்படியாவது நான் பார்க்கணும், எனக்கு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூறுட்ட போய் கேட்குறாரு அந்த மாணவன். அப்போ உடனே குருஜி சொல்கிறாரு, இதற்கு சரியான பயிற்சி ஒன்று இருக்குது, இவ்வளோ காலம் நீ செஞ்ச பயிற்சி வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு புருவ மத்திய பார்த்து பயிற்சி இப்போ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, நான் உடனே போய் இப்போ போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் போய் உட்காந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் விடாது போராடுறான், எல்லா பயிற்சியும் பண்ணுறான், நிறைய காலங்கள் போகுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது குருஜி, நீங்களும் சொன்னீங்க, நானும் ரொம்ப காலம் திரும்பவும் பயிற்சி பண்ணிட்டேன், புருவ மத்தியை பார்த்து பண்ணதில் கடவுள் வந்து எனக்கு காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, வேறு எதுவும் பயிற்சி இருக்கிறா அப்படின்னு. ஓ, இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருஜி மூக்கின் நுனியை கவனித்து பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அடுத்தால திரும்ப அடுத்தது நமக்கு கிடச்சிட்டு அவ இதுலேயே நம்ம எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்ட்டு மூக்கின் நுனியை கவனித்து பயிற்சி பண்ணுறதுக்கு போய் உட்காந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதில் எப்படியாவது நம்ம வந்து கடவுளை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்கு. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் காலம் ஆகுது, முடிந்தவரை மூக்கை நல்லா பார்த்து பார்த்து பயிற்சி பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறான். சரி அப்படின்ட்டு ஒரு நாள் இதுலேயும் அவனுக்கு தென்படவில்லை அப்படிங்கிறத உணர்ந்து திரும்பவும் அடுத்தால குருஜிட்டா போகிறான். இப்போ அங்கே போன உடனே குருஜிட்ட திரும்பவும் கேட்குறான், என்ன குருஜி, முதல்ல வந்து நெற்றி பகுதியை கவனிக்க சொன்னீங்க, பார்க்க சொன்னீங்க, பயிற்சி பண்ணேன், அதில் எனக்கு கடவுள் தென்படலை, அடுத்தால மூக்கின் நுனியை கவனித்து பயிற்சி பண்ண சொன்னீங்க, அதுலேயும் எனக்கு கடவுள் தென்படலை, கடவுள் வந்து தென்படுவாரா மாட்டாரா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மாணவன் வைக்கிறார்.
பெரும்பாலும் எல்லா குருமார்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்னு பேரை கேட்டாலே தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பார்ப்பாங்க. ஆனால் இந்த குருநாதர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருவ மத்தியை பார்த்து உன்னை பயிற்சி பண்ண சொன்னேன், உன்னால் புருவ மத்தியே பார்க்க முடிந்ததா அப்படின்னு கேட்டார். இல்லையே குருஜி, ஆனால் நான் கண்ணை வந்து மேல் நோக்கி வச்சு புருவமூர்த்தி பார்ப்பது போல் பாவனை பண்ண முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, அதில் உனக்கு கடவுள் தென்படலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். தென்படவில்லை. அடுத்தால திரும்ப அதே மாதிரி மூக்கின் நுனியை கவனித்து பயிற்சி பண்ண சொன்னேன், அதில் உனக்கு தென்பட்டாரா, அதுலேயும் தென்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது சொன்ன உடனே அடுத்தால குருஜி சொல்கிறாரு, உன்னால் அந்த புருவ மத்தியையோ மூக்கின் நுனியையோ உன்னால் பார்க்க முடிந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறார். என்னால் அதை பார்க்க முடியல, ஆனால் நான் அதை பார்ப்பது போல் பாவனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே போல்தான் நாம் எப்படியும் கடவுளை வந்து பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு உருவமாகவோ தனிப்பட்ட ஒரு நபராகவோ தனிப்பட்ட ஒரு பொருளாகவோ இல்லை. மத அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த உணர்வானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அது உண்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறதோ அந்த நிலையில் தான் கடவுள் வந்து அங்கே நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகம் தான் இது. கடவுளை வந்து நான் எப்படியா பார்த்துடணும், அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்காரா, இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்காரா, அப்படி இருக்கிறாரா, எப்படி இருக்கிறாரா, எப்படியுமே கிடையாது. நம்முடைய உணர்வாக அவர் இருக்கிறார், நம்முடைய உணர்விலே அவர் வாழ்கிறார் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதற்காக தான் பல ஞானிகளும் நம் சித்தர் பெருமக்களும் பல மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நோக்கி உள்நோக்கி பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போலதான் இறைத்தன்மையும் நிறைந்திருக்கக்கூடிய நம் உடலானது, மனமானது, உயிரானது மூன்று கலந்த ஒரு வடிவமாகத்தான் அந்த உணர்வு வந்து சேர்ந்து செயல்படுகிறது. அப்போ அந்த உணர்வுல தான் முழுமையாக கடவுள் இருக்கிறார். இதை வந்து எவன் ஒருவன் தெரிந்து கொள்றதில்லை, உணர்வு பூர்வமாக உணர்கிறானோ அவனுக்கே கடவுள் வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள்ல இருந்து எல்லாருமே, பெரிய மகான்கள்ல இருந்து எல்லாருமே இது பண்றாங்க. இப்போ அந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களும் கடவுளை பார்த்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். இதே போன்ற நல்ல விஷயங்கள் என்று தோன்றுச்சு அப்படின்னா இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கும் இந்த கேள்வியை கேட்டதினால் நமக்கு ஒரு தெளிவு கிடைத்தமைக்கான ஒரு நன்றியையும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நண்பருக்கும் பல தெய்வங்களுக்கும் குருமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.